ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்க்குறீங்களா? நாளைக்கு சமையலுக்கு இன்றைக்கே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, அப்போ தான் நாளைக்கு டைம் கரெக்டாக கேப்பப் பண்ண முடியும். இஞ்சி பூண்டு உரித்து வச்சாச்சு, இப்போ வெங்காயம் உரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ தான் நாளைக்கு டைம் கரெக்டாக கேப்பப் பண்ண முடியும். 5:30 எந்திரிக்கணும். எந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வர 6:30 ஆயிரும். அதுக்கப்புறம் 6:30 to 7:30 வாக்கிங். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் ரிலாக்ஸாக டீ சாப்பிட்டுக்கிட்டு நியூஸ் கேட்டுட்டு ராசி பலம் கொஞ்சம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே குக் பண்ண போயிடுவேன். குக் பண்ண உள்ளே போயிட்டோம்னா டக்கு டக்குன்னு அந்த ஸ்டவ்வில் வேக வைக்கிற அளவில் மட்டும்தான் நமக்கு டைம் இருக்கும். காய் உட்காந்துட்டு கட் பண்ணிக்கிட்டுது, தேங்காய் சில்லு எடுத்துக்கிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு உரிச்சுக்கிட்டு, இதெல்லாம் நமக்கு வெங்காயம் உரிச்சுக்கிட்டு டைம் இருக்காது. அதனால் நைட்டே இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டம் நிறைய உரிக்க வேண்டியிருக்கு. பீன்ஸேன்னா கூட நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு தான் எங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அட்வான்ஸாக எல்லாரையும் முடிச்சிடணும் ஃபஸ்ட் டேவே, ப்ரீவியஸ் டேவே. ஓகேவா? இப்போ இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கையும் முடிச்சுட்டு இன்னொன்று என்னென்னா, சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கெஸ்ட் வந்தால் கூட நமக்கு பேச டைம் இருக்காது. ஒரு மேரேஜுக்கு இன்விடேஷன் வைக்க வரங்கன்னு வைங்களேன், அதை வாங்க கூட டைம் இருக்காது. அடடா அப்படின்னு அவசியமாக வந்துட்டு சரிங்க வாங்க உட்காருங்க அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு வாங்கி வச்சுட்டு அனுப்பி விட்ருவோம். வேறு வழி இல்லை. ஒர்க்கிங் உமனுக்குலாம் இதான் இது, வேறு வழி இல்லை. அதெல்லாம் காலையில் டைம் கொஞ்சம் கூட இருக்கவே இருக்காது. ஈவினிங் அதே மாதிரி பாத்திரத்தை அப்படியே போட்டு போயிடுவோம். நான் போயிடுவேன், மற்றவங்க எப்படியோ வீடு ஒவ்வொரு நேரம் டைம் இருந்தால் வீடு காலையில் க்ளீன் பண்ணுவேன், இல்லாட்டி ஈவினிங் வந்து தான் வீடை க்ளீன் பண்ணுற வேலை, தென் பாத்திரம் கழுவுற வேலை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு டீ சாப்பிட்டு இருந்துக்கிறது. ஆக குக்கிங் டைம் வந்து 8:30 வரைக்கும், 8:30 8:20 வரைக்கும் குக்கிங் டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுட்டு செஞ்சுட்டு இதெல்லாம் பேக் பண்ணுற வேலை இருக்குது. காய் குழம்பு எதை காய வகை எதை காயை எந்த இதில் வைக்கலாம், எதில் சாம்பார் குழம்பு ஊற்றலாம், எதில் ரசம் ஊற்றலாம் அப்படின்னு அதுக்கே கொஞ்சம் நேரம் இதாயிரும். அதனால் இப்போ நான் பெரிய பெரிய கிண்ணமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு 4 கேரையில் தூக்கிட்டு போயிடுறது. மொத்தத்தில் டிஃபனுக்கு இட்லி தோசை, மூணத்தில் சோறு, மொத்தத்தில் குழம்பு, மொத்தத்தில் ரசம் அப்படின்ட்டு டக்கு டக்குன்னு ஒரே கேரியன்னு அடையாளமாக டக்கு டக்குன்னு எடுத்துடலாம். இல்லாட்டி சின்ன சின்ன டப்பாவாக தேணுன்னா லேட் ஆயிரும் அப்படின்ட்டு காலையில் அந்த குக்கிங் டைம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பு. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு செஞ்சுட்டு கிளம்பு. எப்படியும் 8:50 to 8:55 அது என்னென்னா 8:40 நாங்கள் ஆட்டோவுக்கு ஃபோன் பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஃபோன் பண்ண ஆரம்பித்தோம்னா அவங்க வர்றதுக்கு எப்படியும் 10 ஆயிடுது, அதுலேயும் கொஞ்சம் லேட் ஆயிடுது. ஆக 8:50 to 8:55 போல் கிளம்பி அங்கே 9:05 சைன் பண்ணி ஆகணும். சைன் பண்ண வரைக்கும் அப்படியே படக்கு 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 நடிக்கும். சைன் பண்ண பிறகு அப்பாடா அப்படின்னு மூச்சு வாங்கும். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது நான் ஸ்கூலில் போய் தான் சாப்பிடுவோம், டைம் இருக்காது காலையில். நானே ஆரம்பத்தில் சொல்லுவேன் அதை 4 எடுத்து வைக்கிற டைமில் சாப்பிட்டுலாம்லன்ட்டு. இப்போ பார்த்தா டைம் இல்லை. ஆனால் இதே வந்து இப்போ நான் சர்வீஸ் முடித்து 25 ஆச்சு, 26 ரன்னிங்கில் இருக்குது. ஆனால் இப்போ வந்து இப்போ தான் வந்து உங்களுக்கு லஞ்ச் ஆர்லாம் வெளியே வரக்கூடாது, ஸ்கூல்லையே இருக்கணும் அப்படின்ட்டு இப்போலாம் நிறைய கண்டிஷன் கவர்மெண்ட்லேருந்தே போட்டாங்க. ஆனால் நாங்கள் ஸ்கூலில் அப்பாயின்மெண்ட் ஆன புதுசுலலாம் வீட்டுக்கு வந்துடுவோம், லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவோம், சாப்பாடு கொண்டு போக மாட்டேன். அப்போ 24-25 தானே அப்போலாம் வீட்டு நானும் இன்னொரு டீச்சர் பேசிக்கிட்டே காலையில் ஒருக்கா போவோம், மதியானம் சாப்பிட வந்துடுவோம், திரும்ப மதியானம் நடந்து ஸ்கூலுக்கு போவோம், திரும்ப சாயங்காலம் வருவோம். 4 நடப்போம், எப்பயும் ஒரு 1/2 மணி நேரம் வேக வேகமாக நடந்து போயிட்டு வந்துடுவோம். வெயிலில் அப்போல்லாம் அவ்வளோ பிரிஸ்காக இருந்தோம். இன்னும் ஈவினிங் நானே அப்போல்லாம் சின்ன பிள்ளைங்களே, இப்போ என் பையனுக்கு இப்போ 30 அப்போலாம் எத்தனை வயசு பாருங்கள், 24 அப்போல்லாம் 5-6 தான். அப்போல்லாம் எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் சேர்த்து விட்டு நான் இந்த ஸ்கூலுக்கு அப்பாயின்மெண்ட் ஆக போகிறேன். அப்படி போகும்போது ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வீட்டில் செஞ்சு கொடுப்போம், இதே மாதிரி தான். அப்பையும் நான் இப்படியே தான் ரொம்ப நாளாக கடையிலெல்லாம் வாங்கிக்கவே மாட்டேன். என்றைக்கும் வாங்கினாலும் என் வாரத்தில் 1-2 வச்சு கொடுப்பேன். மற்ற நேரம் வீட்டில் வந்து வடை சுட்டு தர்றது, வீட்டில் இருக்கிற ஆயிலில் தான் வடை சுட்டு தர்றது, குளக்கரை செஞ்சு தர்றது, சுண்டல் தாளித்து கொடுக்கறது, இதே அப்பையும் நான் ஃபாலோ பண்ணுவேன். எப்பயுமே எனக்கு இந்த அது இது ஒரு பாலிசி எனக்கு, அடிக்கடி ஆயில் ஐட்டம் சாப்பிடக்கூடாது, ஸ்நாக்ஸ் அடிக்கடி சாப்பிடணும், உடம்பு வெயிட் போட்டுரும் அப்படின்றதெல்லாம் நான் கவனமாக இருப்பேன். அதனால் இதுதான் எங்களோட ரொட்டீன் ஒர்க்கு. அதை சொல்கிறேன், 25 முன்னால் இருந்த ஒரு பிரிஸ்க்கு இப்போ இல்லை எங்ககிட்ட. உண்மைதான் அது, வயசு ஆகுதுன்றது சரியே தான் போல. இப்போ டக்கு டக்குன்னு இப்போ வந்து அதே இது சாப்பாடும் கொண்டு போகிறோம், ஆட்டோ வந்துட்டு கிளம்பி போயிடுறோம், சாப்பாடும் கொண்டு போயிடுறோம்,
ஈவினிங் நடந்து வரதுக்கு இப்போலாம் ஒரு கிட்டத்தட்ட 25 நிமிஷம் கிட்டே ஆகுது. நானும் மதுவும் சேர்ந்து நடந்து வந்தோம்னா அங்கே போட்டோ எனக்கு விடுவாங்க. போட்டோன்னு விட்ட விட பிள்ளைகளெல்லாம் எல்லோரும் அனுப்பிட்டு லாஸ்டில் தான் டீச்சர்ஸ் கிளம்பி வருவோம். எப்படியும் 4:25 ஆயிரும் வெளியே வர்றதுக்கு. 4:25 வரைக்கும் ஆயிரும் வீட்டுக்கு வந்து சேர அவ்வளோ நேரம் ரொம்ப